ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி நாட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன டிப்ஸுங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ஜாம் பாட்டில், ஊறுகாய் பாட்டில் இதெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு சில பாட்டில் வந்து திறக்கவே முடியாதுங்க. இதை வந்து எப்படி சுலபமாக திறக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம இப்போ கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இந்த அளவுக்கு ஊற்றினா போதுங்க, ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி கொதிக்கிற தண்ணியும் தேவையில்லை, லேசாக வெது வெதுப்பாக இருந்தால் போதும். இப்போ இந்த தண்ணியில் வந்து இந்த ஜாம் பாட்டில் நம்ம இப்படி குப்பரை போட போகிறோம். இது தண்ணி உள்ளே போகுமா அப்படின்னா உள்ளெல்லாம் போகாதுங்க. இந்த மாதிரி 2-3 நிமிஷம் நீங்கள் இந்த தண்ணியிலேயே வச்சுட்டா போதுங்க, ஈஸியாக வந்து இந்த பாட்டில் ஓப்பன் ஆயிரும். இந்த வெது வெதுப்பான தண்ணியில் அந்த மூடி இருக்கும்போது அந்த மூடி வந்து லைட்டாக விரிவடையும், அதனால் உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆயிரும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலாக இருந்தாலும் சரி, ஊறுகாய் பாட்டிலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பாட்டில் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ அடுத்து என்ன டிப்ஸுங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடுகளில் வந்து பலவிதமான கத்தி எப்பயுமே இருக்குங்க. இப்போ அந்த கத்தியெல்லாம் நாளடைவில் வந்து உங்களுக்கு ஷார்ப் கம்மியாயிரும். இதை நல்லா ஷார்ப் பண்ணுறதுக்கு என்ன டிப்ஸுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி செராமிக் கப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது பீங்கான் கப்பு, டீ கப்பு, இல்லை அப்படின்னா ஏதாவது பவுல் இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி குப்பரை போட்டுக்கோங்க. அந்த கப்பை வந்து குப்பரை போட்டிங்கன்னா அந்த அடிபாகம் வந்து உங்களுக்கு சொர சொரன் இருக்கும். அந்த பீங்கானோட அடிப்பகுதி வந்து அந்த அடிப்பகுதியில் வந்து நம்ம இந்த மாதிரி கத்தியை இந்த மாதிரி உரசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாயிருங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஷார்ப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாயிரும். நம்ம போய் கல்லை தேடி கல்லலையெல்லாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி சிம்பிளான வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சே நம்ம கத்தியை ஈஸியாக ஷார்ப் பண்ணிடலாம். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வாழ்க வளமுடன்.